விழுப்புரம் அருகே சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 7 வயது சிறுமி உயிரிழந்திருக்கிறார். தந்தை காயமடைந்த நிலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. விழுப்புரம் அருகே உள்ளது இருவல்பெட்டு. இந்த கிராமத்தில் வந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. அங்குதான் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அதாவது அந்த இருவல்பெட்டு கிராமத்தை சேர்ந்த ஜெயமூர்த்தி மற்றும் அவருடைய 7 வயது பெண் குழந்தை வந்து அந்த அங்க வந்து குறுக்கு சாலை உள்ளது, அந்த சாலையை வந்து கடக்க முயன்றிருக்காங்க. அப்பொழுதுதான் அதாவது சென்னை மார்க்கெட்ல இருந்து திருச்சி மார்க்கெட் சென்ற அதிவேகமா சென்ற கார் ஒன்று அவர்கள் மீது மோதி தூக்கி வீசியதுல வந்து அந்த குழந்தை 7 வயது சிறுமி வந்து சம்பவத்திலே உயிரிழந்துறாங்க. மேலும் காயப்பட்ட அந்த அவருடைய குழந்தையின் தந்தை வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எண்ணெயில தான் அந்த ஊரை விட்டியே வந்து அந்த கிராமம் இருப்பதனால அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த பகுதியில் வந்து அடிக்கடியானது விபத்தியான அந்த பகுதி அந்த அந்த குறுக்கு அந்த பாதைக்கு அண்ணாண்ட ஒரு வளைவு இருக்கு. அந்த வளைவில் வந்து அதிவேகமா வந்து வாகனங்கள் வராங்க. நாங்கள் பல முறை வந்து இது தொடர்பாக வந்து மறியல் போன்ற போராட்டங்கள் செய்தும் நடவடிக்கை எடுக்கல. அதனால் அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுது. இதனால் இதனை கண்டித்து தான் இந்த மறியல் போராட்டம் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. 300க்கும் மேற்பட்டோர் வந்து இருபுறமும் சாலையில் அமர்ந்து முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போலீஸாரும் சம்பவத்திற்கு தெரிந்து தொடர்ந்து அந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை செய்து வராங்க. இருந்த போதிலும் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும், காண முடிந்தால் மட்டும்தான் நாங்கள் கலைந்து போகும் என்று கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகளும் அவதியுற்றனர். அந்த வழியாக அந்த சாலையை கடக்க முயன்றவர்களும் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளாக்கி பெரும் சிரமத்திற்கு ஆளாக உள்ளதை நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ந்து இருந்த போதிலும் தொடர்ந்து அவர் போராட்டக்காரர்களிடம் போலீசார் வந்து சுமூகமான முறையில் ஒரு பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கி நடைபெற்று வருகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.